எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் பிஎம்பிஸ் வியூ வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அழவெடுத்து அழவெடுத்து அழக்க முடியாம போன நாட்கள் எல்லாமே இதெல்லாம் ஒரு நாளா அப்படிங்கிற மனநிலைக்கு ஒரு புறம் தள்ள, இன்னொரு புறமும் நாம கண்டதையும் கேட்டதையும் கண்ணுக்காது மூக்கெல்லாம் வரைஞ்சி பாக்குற எல்லாருக்கிட்டையும் கேட்டீங்களா விஷயத்த அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு முழுசா சொல்லி முடிச்சாதாங்க அப்பாட இந்த நாள் விடிஞ்ச பலனே கிடைச்சது அப்படிங்கிற மனநிலையில இருக்கக்கூடிய சில மனிதர்களை பற்றிய கதை இது. என்ன நடந்தது அப்படிங்கறத இப்ப பாக்கலாமா? விஷயம் என்னன்னா, அது ஒரு உயர்குடியில இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு. அங்க ஒரு தொழிலதிபர் குடும்பம் புதுசா குடியிருப்புக்காக வராங்க. அந்த வீட்டுல ஒரு கணவன் மனைவி தான் பாக்குறவங்களுக்கு இது நாள் வரை தெரிஞ்சிருக்கிறாங்க. அந்த காலனியில அவங்களுக்கு ஒரு கிளப் இருக்கு. எப்பவுமே வீக்கெண்ட்ஸ்ல அவங்களுக்கு அங்க நிறைய ரிக்ரியேஷன்ஸ் இருக்கும். இந்த கணவன் மனைவியும் அவ்வப்போது வந்துட்டு போவாங்க. முதல்ல எல்லாம் அவங்க கிட்ட இவங்க ரொம்ப ஜாலியா தான் பேசியிருக்கிறாங்க. அப்புறம் நாங்க ஒரு விஷயத்த கீனா பாத்தாங்க, அந்த வீட்டுக்கு ஒரு பெண் அடிக்கடி வந்துட்டு போறா. அது யாரு, அது என்னமோ தெரியல, இவங்களுக்கு யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்க முடியல. ஒரு பெண் அப்படின்னாலே உடனே என்ன வருங்க, கிசு கிசுதான். அவ வந்த உடனேயே கண்கள்லாம் ஜன்னல்ல மின்ன தொடங்குது. அவ போனதுக்கு அப்புறம் அதுக்கு நிறைய உருவம் கொடுத்து ஒரே பேச்சு. ஆனாலும் இவரு கிளப்புக்கு வரும்போதெல்லாம் இவர்கிட்ட ரொம்ப மகிழ்வா பேசுவாங்க. இவர் போனது தாங்க உடனே இவருக்கு பின்னால அவரை எவ்வளவு கேவலமா அந்த பெண்ணோட சேர்த்து வச்சு பேச முடியுமோ அப்படி பேச தொடங்குறாங்க. ஒரு நாள் அவரோட மனைவி ஊர்ல இல்ல, அன்னைக்கு இந்த பெண் வாரா. வந்த பெண் வீட்டுக்கு இரவு போகவே இல்லை. 7 மணி ஆச்சு 8 மணி ஆச்சு. உடனே அந்த காலனியில இருந்த ஆண் மகன்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க. இன்னைக்கு நாம இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல அந்த ஆண் மகன்களை பத்தின ஒரு சின்ன குறிப்புங்க, 3 மாசத்துக்கு 1 தடவை என்ன ஆனாலும் சரிங்க அவங்க மட்டும் பட்டாயால போய் பட்டையை கிளப்பிட்டு வருவாங்களாம். நமக்கு எதுக்குங்க இந்த சமாச்சாரம், அது அப்படியே இருக்கட்டும். அவங்க அந்த பெண்மணிகள் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டு கதவை போய் தட தடன்னு தட்டுறாங்க. அவர் வந்து உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆமா, உங்க வீட்டுல விருந்து சாப்பிடலாம், நாங்க வரல அப்படின்னு ரொம்ப எகத்தாழமா சொல்லும் பொழுது அந்த பெண்ணும் அங்க இருந்து வரா. அந்த பெண்ணை பார்த்த உடனே அம்மா வாமா சத்தாலத்தி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவருக்கு ரொம்ப ஷாக்கு. அவ என் தங்கச்சி, ஏன் அப்படி கூப்பிடுறீங்க? ஓஹோ, இப்ப அதுக்கு அப்படிலாம் கூட பேர் இருக்குதா அப்படின்னு கேவலமா பேசும் பொழுது அவ அண்ணா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நீங்க ஒரு நிமிஷம் நில்லுமா, நீங்க எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு திரும்பியும் கூப்பிடுறாரு. சில பேர் மட்டும் உள்ள போனாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு பாட்டி கந்தல் கோலமா தன்னுடைய வாழ்நாளை எண்ணி அப்படி ஒரு கிழிந்த நாரா படுத்திருக்கிறாங்க. இந்த பேசிக்கிட்ட தகவல் எல்லாம் கேட்டு அவங்க கண்ணெல்லாம் நீர் நிரம்பி இருக்குது. விஷயம் என்னன்னா, இந்த பெண் ஒரு அனாதை பெண். இந்த பாட்டி சின்ன வயசுல சமூக சேவகியா இருந்திருக்காங்க. அவங்க அந்த அனாதை ஆசிரமத்துக்கு போகும் பொழுது இந்த பெண்ணை தன்னோட சொந்த பெண்ணா பார்த்து அவளை நல்லா படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு நல்ல வேலையில அமர்த்தி இருக்கிறாங்க. சின்ன வயதுல இருந்தே இந்த ஆள் அவளுக்கு ஒரு கூட பிறக்காத அண்ணனா தான் இருந்திருக்கிறாரு. ஆனா என்னங்க, நமக்கு வெளியில அது தெரிகிறதே இல்லையே. இந்த அம்மாக்கு கேன்சர் வந்த உடனேயே இந்த பெண், அண்ணா நான் தான் அம்மாவை பாப்பேன் அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து அவங்கள தொடச்சி மலம் ஜலம் எல்லாம் அவங்கள கழிக்க வச்சு இவதான் அவங்கள பாத்துக்கிறா. முக்கியமா இந்த அண்ணாவோட ஒய்ஃப் ஊர்ல இல்லாத நாளையெல்லாம் அந்த அண்ணி சொல்லிட்டு போயிடுறாங்க, நீ ராத்திரி தங்கி அம்மாவை கூட இருந்து நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க நடந்த சம்பவம். வந்து எல்லாரும் அப்படியே முழிச்சிட்டு நிக்கிறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, விஷயம் உப்பு செப்பு இல்லாம போயிட்டுன்னு கொஞ்சம் வருத்தமும் அவங்களுக்கு இதுல இருக்குதாங்க. எப்படிங்க, எந்த உண்மையுமே தெரியாம நம்மால மூக்க நுழைக்க முடியுது? ஒரு உண்மையை எப்பவுமே நாம புரியணுங்க, நாம நினைக்கிற எல்லாரும் அவர்கள் அல்ல, சேம்வே அவங்க நினைக்கிற எல்லாரும் நாமும் அல்ல. நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டிலையும் சரி, ஏன் பல நேரம் நம்மளோட வாழ்க்கையிலையும் சரி, பெரும் பிரச்சனைகள் எங்க தொடங்குதுன்னா எல்லை மீறல்ல தாங்க. எல்லை மீறி மூக்க நுழைச்சி உருவகப்படுத்தி எத்தனை வாழ்க்கை இங்க இல்லாம போயிருக்குதுங்க. அந்த உரிமைய இங்க யாருங்க கொடுத்தா நமக்கு? ஒரு விஷயத்த எல்லாரும் தெளிவா புரியணுங்க, முதல்ல இந்த மாதிரி ஆழவெடுக்கிறது மூக்க நுழைக்கிறது எல்லாம் ஃபன்னா தாங்க தொடங்குது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல அது ஹாபியா மாறி அப்புறம் அது ஒரு பெரிய ஹாபிட்டாவே உறைஞ்சிடுது. எங்க ஆழ் மனசுல உறைஞ்சதை அவ்வளவு எளிதா தூக்கி போட்டுறவா முடியும்? முடியவே முடியாதுங்க. இது எங்க போய் விடுதுன்னா, ஒரு பெரிய மனோவியாதியில கொண்டு போய் இதை நிறுத்துதுங்க. ஒரு விஷயம் தெரியணுங்க, இதுக்கு மருத்துவமே இல்லைங்க. இன்னொரு பக்கம் நாம பார்த்தோம்னா, நம்மளுடைய மத நூல்கள்லாம் ரொம்ப அழகா சொல்லுதுங்க இத பெரிய பாவ செயல்னு. ஏங்க, நமக்கு அது என்னவோ புரியாமலே போயிடுதா? அதையும் மீறி இன்னும் மேல போய் பார்த்தோம்னா விஞ்ஞானம் ரொம்ப அழகா சொல்லுதுங்க,
எல்லா வினைக்குமே இங்க எதிர்வினை இருந்துகிட்டே இருக்குதுன்னு என்னமோ நமக்கு அது பல நேரம் உரைத்ததாகவே தெரியவில்லை. ஒரு விஷயம் நாம எல்லாரும் பார்க்கணுங்க, நமக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய பெரும் துவாரங்கள் நம் கண்ணுக்கு ஏன் தென்படுவதில்லை என்ற கேள்வி நமக்குள் இல்லவே இல்லை. பிறர் முதுகில் இருக்கக்கூடிய கடுகளவு ஓட்டை தாங்க இங்க மலை அழவா பல நேரம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. வேண்டாங்க, எல்லாரும் வாழத்தான் நாம் இங்கே மூக்கை நுழைத்து இல்லாமல் செய்ய வேண்டாம். ஒன்றை முடிந்தால் செய்வோம், உதவிக்கரம் முடிந்தால் நீட்டுவோம், இல்லாவிடில் விலகி செல்வோம் மூக்கை நுழைக்காமல். ஏனெனில் இங்கே வாழ்க்கை பலரை அழித்து வாழ அல்ல. விடைபெறுவோம். நன்றியுடன், வணக்கம்.